ப்ரோ, வாத்து முடிச்சாச்சு, நாட்டுக்கோழி முடிச்சாச்சு, இப்போதான் உங்களுடைய பிகினிங் பாயிண்ட்டுக்கு நம்ம லாஸ்ட்டாக வரோம். சரியா, நிக்கோபாரி வான்கோழி, அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வியில் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த ஆடத்தோடா இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? அது பண்ணணுமா? பண்ணால் நிச்சயமாக நோயே வராது. அது அதை பற்றி இப்போ நிறைய கருத்து இருக்கு இல்லை, உங்களுடைய வியூஸ் அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து மூலிகை செடின்னு தெரிஞ்சுதான் நான் வச்சிருக்கேன். இப்போ இங்கே நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நொச்சி வச்சிருக்கேன், கருணுச்சி ஆடாதோட இருக்கு, அப்புறம் வந்து அப்புறம் தீவன பயிர்களும் இருக்கு, அதாவது இந்த கல்யாணம் பொருங்க, கிளேரி செடியா, இதெல்லாம் கோழிங்களுக்கு யூஸ் ஆகுதா? கோழிங்களுக்கு யூஸ் ஆகாது, ஆடுகளுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆடும் வச்சிருந்தோம், ஸோ அது மாதிரி தெரிஞ்சுதான் நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோமே தவிர எதுவுமே. நான் இது வந்து இந்த ஆடாதோடைய வந்து நான் ரெகுலராக ஒரு எப்பெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவோம், நான் கசாயமாக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஷெட்டு க்ளீன் பண்ணும்போது மட்டும் இந்த புகை மூட்டம் போடுவோம், இது நொச்சி கருணுச்சி வச்சு. ஆமாம், இந்த ரெண்டு விஷயம் மட்டும் புகை மூட்டம்னா பச்சை இலையே, அதாவது நல்ல ஒரு பாண்டலில் வந்து நெருப்பு உருவாக்கிட்டு நல்லா எரிஞ்சு வரும்போது இது தூக்கி போட்டுறது, ஓகே, நல்லா புகை மூட்டம் நல்லா வரும், அது வந்து உள்ளெல்லாம் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது மட்டும் ரெகுலராக இது வந்து க்ளீன் பண்ணும் போது மட்டும், ஷெட்டு க்ளீன் பண்ணும் போது, இது வந்து நம்மளே வந்து குளிக்கும் போது சுடுதண்ணில குளிப்பாங்க, அந்த தலைவலி எல்லாம் போகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணல. இப்போ இங்கே வச்சுக்கிறது எல்லாமே கோழிங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் யூஸ் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்போம். ஒன்று பழமரம் வச்சுருப்போம், தீவன மரம் இருக்கும், நெழலுக்கு அந்த மாதிரி இது மாதிரி தான் பிடிச்சி வச்சுருப்போம். எல்லாமே யூஸ் ஆகிற மரம் தான். இந்த அகத்தி இதெல்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு, அதெல்லாம் கோழிங்களுக்கு போடுறீங்களா இல்லை அது போடுறது? அகத்தி வந்து நம்ம ஆடுங்களுக்கு போட்டிருந்தோம், கோழிங்களுக்கு வந்து இப்போ போடலை, ஸ்டார்டிங்கில் போட்டுருந்தோம், இப்போ அப்படி மரமாக ஆயிடுச்சு, எல்லாமே ஹைட்டில் போயிடுச்சு, எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி விடணும், எல்லாமே ஃபுல்லாக ஹைட் ஆயிடுச்சு. மற்றபடி நீங்கள் தீவன புல், தீவன புல் மெயின் போடுறீங்க, தீவன புல் தனியாக நமக்கு நிலம் ஒன்று இருக்குது தண்ணி வசதியோட, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு ஃபுல்லாகவே தீவன போயிட்டுருக்கு. ஈவினிங் டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க, சாஃப்ட் கட்டரா இல்லை சாஃப்ட் கட்டரில் நம்ம அருவாலே எடுத்து கட் பண்ணிடுவோம். இப்போ இங்கெல்லாம் போட்டு வச்சதுலாம் என்ன ஆயிடுச்சுன்னா மேய்ஞ்சிருக்கோம், வான் போயிட்டு ஃபுல்லாகவே ஜாலி போயிடலாம், அதனால தனியாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த வான்கோழி கோழி வாத்து இவ்வளவும் இருக்கு இல்லையா, இவ்வளவும் நீங்க கிளீன் பண்ணுறீங்கல்ல, அந்த எச்சத்தெல்லாம் என்னதான் பண்றீங்க? எச்சத்தெல்லாம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கிளீன் பண்ணதெல்லாம் என்ன பண்ணணும், கம்பு அறுத்தம் இல்லையா, அது ஃபுல்லா நம்ம கொட்டி வச்சிருந்தோம். ஆமா, கொட்டி வச்சிருந்த எல்லாமே நிறைய விட்டாச்சு செடிங்களுக்கு உரம் ஆட்கள் வச்சு ஃபுல்லாவே இந்த எருவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த பண்ண கூட்டு அதில் நம்ம வந்து போடுவோம், இப்படிதான் நம்ம பண்றது. நிலத்துலயும் டைரக்டா பயிர்கள்லாம் டைரக்டா நம்ம விசிறி விட்டுருவோம், ப்ராப்ளம் வரது இல்லை, காஞ்சிரும் சூடு சூடு அதான் நம்ம சொல்லணும், மொத்தமா கொட்டாம விசிறி கிளச்ச மாதிரி போட்டுட்டுனா அது சூடு வந்து ஈஸியா வந்து கணிஞ்சிடும், அந்த பிரச்சனை இருக்கு. இது போட்டா அபரிவிதமான விளைச்சல் அதெல்லாம் அப்படிதான் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்கு. நீங்க கம்பிலே பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அதிகமா வளர்ந்துருக்கும், ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த சைடில் அதிகமாக கொட்டியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுதான். நல்லா கரும்பச்சையாக வருது பயிர். இப்போ இந்த பயிர் போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 6 மாதத்துக்கு ஒரு பயிர் தான் இங்கே வைப்போம். இது வந்து மானாவாரி தான், ஃபுல்லாக மழையை பேஸ் பண்ணி தான் வைப்போம். இதுக்கப்புறம் என்ன வைப்போம்னா உளுந்து போடுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் எப்பவுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், அந்த டைமில் கொட்டிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்குதுங்க. அந்த டைம் விசிறி விட்டுருங்க, நீர் தண்ணி பாசனத்தை பாசன பயிர் கிடையாது, மானாவாரி பயிர்ன்றதால நம்ம நிலத்துல டைரக்டா கொட்டிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ இந்த வான்கோழி நிக்கோபாரி பண்றீங்க இல்லையா, இதுவுமே நீங்க வந்து சிக்ஸ் சிக்ஸ் தான் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸா? இல்ல, வான்கோழியை பொறுத்த வரைக்கும் இப்ப சிக்ஸ கொடுக்கல, இப்ப நம்ம அடுத்த சீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் தான் சீசனா இருக்கு. உண்மையிலே கிறிஸ்துமஸுக்குன்னு வாங்குறதுக்கு ஆள் இருக்கா? நிறைய சேல் ஆகுது. ஆகுது, நீங்க கிறிஸ்துமஸ் மாதம் டிசம்பர் நெருங்கிட்டாலும் ஏகப்பட்ட டீலர்ஸ் கால் வந்து அதிகமாக வரும், பெங்களூருக்கு அனுப்பணும், மும்பைக்கு அனுப்பணும், கேரளாக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய கால் வந்துட்டே இருக்கும். அனுப்புறது தான். ஆமாம், வாங்கி அனுப்பிடுவாங்க. இது கிடைப்பட்டதில் வர்றது எல்லாமே பண்ணைங்களுக்கு போவோம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதை யோசிச்சுட்டே இருக்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்டியன் தான், என் சுற்றி ஏகப்பட்ட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு பைய கூட கிறிஸ்துமஸுக்கு வான்கோழி கறி சாப்பிட்டோன்னு சொன்னது கிடையாது. நானும் என்னுடைய வாழ்நாள் அப்படி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்துருக்கேன், தேவைப்பட்ட ஆட்கள் நம்ம வீட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் நம்ம தனியாக இருக்கும்போது செய்யறது இல்லை. ஆனால் வந்து இந்த கிறிஸ்துமஸ் அதாவது நம்ம ஸ்டேட்டை விட்டுருவோம், இங்கே அந்த அளவுக்கு இதில் வர ஒரு கம்மி தான். இல்லை இன்னொரு மைனஸ் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வான்கோழியை வந்து 5 கிலோ 8 கிலோ வரைக்கும் வரும். ஆமாம், இப்போ நம்ம சைடு இருக்க இதெல்லாம் வந்து யாருமே 5 கிலோ வாங்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி 1 கிலோவாக வாங்குவாங்களான்னு கேட்டால் அதுவும் டவுட்டு தான்.
எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், வாரம் வாரம் என் வீட்டுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கறி கிடைக்கும். நாட்டுக்கோழியை விட பெஸ்டா இருக்கும் சொல்லாங்க. ஆமா, கறிய சாப்பிட்டா வந்து தெரியாது. நானே வளர்க்கறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஆட்டுக்கறிய விட சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா ஓவர் பில்டப்பா இருக்கேன்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே வந்து அது ஈக்குவலா இருக்கும் டேஸ்ட். அதுக்கு மேலன்னு சொன்னா கூட ஒரு சிலருக்கு தப்பா தெரியலாம். கண்டிப்பா அது ஈக்குவலா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆனா ரீட்டைல் கிடையாது, நீங்க அந்த ஏஜென்ட் பெங்களூர் மைசூர் அந்த மாதிரி தான். லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணனா, இன்னொரு பண்ணைக்கே போச்சு. அவர் வந்து வளர்த்துட்டுறாரு தெரியல, ஒரு தோப்புல விடுறான்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்ப அதுவும் முழுக்க முழுக்க போய் கிடையாது, இந்த எக்ஸ்போர்ட் பண்றோம், பெங்களூருக்கு அனுப்புறோம், கேரளாக்கு அனுப்புறோம்னு சொல்லல. அப்ரோச் பண்றோம், பாசிபிலிட்டி இருக்குதான். இப்ப ஒரு சில பண்ணைக்கு கேட்பாங்க, டைரக்டா தோப்புல கேட்பாங்க. இப்ப தென்னந்தோப்புல பாத்தீங்கன்னா கலை வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா ஒரு மூணு பேர் அந்த மாதிரி வாங்கிருக்காங்க. தோப்புல வந்து கலையை கண்ட்ரோல் பண்றதா வேலையை வாங்கிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபீட் காஸ்ட் ரொம்ப கம்மி, கலையும் கண்ட்ரோல் ஆயிடும். அந்த மாதிரி இதுக்குன்னு வியாபாரத்துக்குன்னு ஏஜென்ட்டும் இருக்காங்க. அதே மாதிரி வான் கோழி பாத்திருக்கீங்க, உடனே மூவ் ஆகுது என்னன்னு கேட்டா சிக்ஸ். என்ன கோழி வளர்த்தாலுமே வான் கோழியாச்சும் கேட்பாங்க. இப்ப நம்மள்ட முன்னாடியே நம்ம வந்து ப்ரூடிங் எல்லாம் செட்டப் வச்சிருக்கோம், சிக்ஸ் வாங்கன்னு வருவாங்க. ஆனா வந்து நம்ம இல்லன்னு சொன்னா கூட விடமாட்டாங்க. அங்க இருந்து வந்துட்டோம், ரொம்ப தூரத்துல வந்துட்டோம், ஒரு நாள் கொடுங்க, ஆள் கொடுங்க. இல்லைங்க, வளர்க்கறதுன்னா கூட வேணும் வேணும். ஏன்னா வந்து இன்னொரு இதுல நல்ல விஷயமா சொல்றது என்னன்னா, வான்கோழி வந்து அந்த பாம்புலாம் வராது, ப்ரோ. இப்போ வான்கோழி சிக்ஸ் டிமாண்ட் இருக்குன்னு நீங்கள்ல, இப்போ நீங்கள் அடல்ட்டாக வளர்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக சேல் பண்ணுறதை விட இந்த மொத்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றீங்க. வான்கோழி சிக்ஸ் ஆனால் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பெரிய பெரிய ஹேச்சரிஸ்லாம் இருக்கும்ல, இந்த 27 ரூபாய்க்கு அசல் கிராஸ் தரேன், அது தரேன் தரேன்னு சொல்கிறவங்க வான்கோழியும் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், அவைலபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். அதை கேட்குற ஆட்கள் நிறைய இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வாங்குறவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த வான்கோழி சிக்ஸ் சேல் ஹோல்சேலில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சீசன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் வந்து அதிகமாக இருக்கும். ஜூன் இந்த 3 மாதத்துல வந்து அதிகமாக இருக்கும், அதற்கான டிமாண்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் தான், 3 விதமாக சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ், தீபாவளி, ரம்ஜான், இந்த மாதிரி 3 சீசன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 சீசனுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கிடையாது. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர், கிறிஸ்மஸ் விட்டிங்கன்னா நியூ இயர், இது ரெண்டு தான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வளர்ப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாதம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துலேருந்து பீக்கில் இருக்கும் அதோட ரேட்டு. இன்னைக்கு நான் விசாரித்த வரைக்கும் 120 ரூபா சொல்கிறாங்க. 120 ஒரு நாள் குஞ்சு ஹோல்சேல் ரேட்டில். இப்போ ரீட்டெயிலெலாம் பார்த்தீங்க நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பர் அந்த டைம் நெருங்கும் போது, அது கிறிஸ்மஸ் நெருங்கும் போது ரொம்ப சீப்பாக இருக்கும், வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காது. ஏன்னா அது அப்போ வாங்கினீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறதுக்கான சீசன் கிடையாது. ஆனால் வான்கோழியும் சீசன் மாதிரி முட்டைலாம் இல்லை, ரெகுலராக த்ரூ அவுட் தி இயர் உங்களுக்கு கோழி மாதிரி முட்டை போட்டு இருக்கிட்டே இருக்கும். 1.5 நாள், அதாவது 1.5 விட்டா 1 நாள் இடம் அது வான்கோழி பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இந்த ஃபார்ம் டு ஃபார்ம் போகிறதுல வந்து நீங்கள் ரெகுலராக வந்து டிமாண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த மொத்தமாக சேல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கறிக்காக வளர்க்குறவங்க தான், கிறிஸ்மஸ்க்கு வளர்க்குறவங்களாம். அவங்க வளர்த்தாங்கன்னா முட்டைடுறதுக்கு முன்னாடியே கறிக்காக நல்லா ஃபுல்லாக பிராய்லர் ஃபீடை போட்டு கிறிஸ்மஸ்க்கு மூவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த ரெகுலராக வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, பண்ணேன் தேவைப்படுற அந்த டிமாண்டை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு பண்ண இல்லை. அதாவது வருஷம் முழுக்க பண்ணுற அளவுக்கு இல்லைன்றதை உண்மை. கமர்ஷியலாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சின்ன சின்ன பண்ண வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து 10 கோழி 20 கோழி தான் தேவைப்படும்.
சோ அவங்க போயிட்டு மொத்தமாக வாங்க முடியாது. சோ அந்த ஹேச்சரிஸ் விட்டா தனியா பண்றதுக்கு ஆள் இல்ல. அந்த மாதிரி ஆட்களை குடுக்கற அளவுக்கு இங்க பண்ணையோ ஆச்சரியோ சின்ன அளவுல எதுவுமே ரெகுலரா அவசியம் முழுக்க கிடையாதுன்றதான் இதுல உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் நிறைய பேர் சிக்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, கொடுக்கதான் முடியல. நம்மளே வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், கிறிஸ்மஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்ப இந்த நிக்கோபாரி கூட ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. கவர்மெண்ட் அப்புறம் இந்த பெரிய பெரிய ஹேச்சரிஸ் கூட நிக்கோபாரியை கையில எடுத்த மாதிரியே தெரியல. இப்ப நான் ஏன் விடல இருந்தேன், இப்ப யார்ட்டையும் இல்ல. ஒரு சில வச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு, நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க தஞ்சாவூர்ல ஒருத்தருக்காரு, ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து வேலூர்ல ஒருத்தருக்காரு. இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் நம்பரா வாங்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய ஃபார்மா வந்து முட்டையிற அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப அந்த பிரீடும் வந்து பரவலா இப்ப வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஒன் இயர் போச்சுன்னா நிறைய பேர்கிட்ட அந்த பிரீடு வந்துடும். நிக்கோபாரி அதிகமாக முட்டை போடும் அப்படின்னா சிறுவடையோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக முட்டை போடும்? சிறுவடையோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக முட்டை விடுமோன்றதை விட இது அடை வந்து அதிகமாக படுக்காது. அதனால வந்து இது வந்து இந்த பிரீடு வந்து அதிகமாக வளர்க்கலாம். கமர்ஷியலாக வந்து முட்டைக்காக வளர்க்கும் போது இந்த பிரீடு வந்து நிறைய பேர் கேட்கறது. இப்போ டவுன்லாம் அது மாதிரி சென்னை போன்ற நகர்லாம் வந்து முட்டைக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த பிரீடை வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. ஏன்னா சிறுவடை வளர்க்கும் போது அவங்க கேட்குற வந்து முட்டை வந்து கிடைக்கிறது இல்லை, சிக்ஸு வந்து கிடைக்கிறது இல்லைன்ற சாரி முட்டை ஈல்டு டிமாண்டுக்கு ஏற்ற முட்டை வந்து கிடைக்கிறதுனால இந்த பிரீடை வந்து அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. ஆவரேஜாக ஒரு 100 கோழியில் எவ்வளோ முட்டை கிடைக்கும் உங்களுக்கு டெய்லி? ஆவரேஜாக அந்த கமர்ஷியல் ஃபீடெலாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லேயர் மேட்ச்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 100 கோழின்ற போது 30 முட்டை 50 வரைக்கும் கிடைக்கிறது. பாதி 100 ஃபீமேலுக்கு 50 முட்டை. நம்ம வந்து அந்த மாதிரி ஃபீடு போகாம நம்ம மேச்சல்ல நார்மலா வளக்குறோம், அதனால அந்த மாதிரி கிடைக்குது. முழுக்க முழுக்க அந்த ஃபீடு போகும்போது நீங்க நினைச்ச முட்டை எதிர்பார்க்கலாம். இல்ல அது மாதிரி சீரியஸாவே நாட்டுக்கோழி சிறுவடைக்கும் நிக்கோபாரிக்கும் கம்பேர் பண்ணா நோய் எதிர்ப்பு சக்தி இது கம்மி அந்த மாதிரி இல்லாம இல்ல எல்லாம் நார்மல் கோழினாலே எல்லாத்துக்குமே போடுற பிரச்சனை வரும், வேக்சின் போடுறது நோய் வர்றது எல்லாமே காமன் தான். இப்ப மொட்டைக்கத்து கோழினா நோய் வராது அப்படின்னு சொல்றது, இந்த கோழிக்கு நோய் வரும்ன்றது அது எல்லாமே வந்து ஒரு பொய்யான விஷயம். கோழி பண்ண அதாவது நீங்க 100 கோழி மொத்தமா வளர்க்குறீங்கனாலே எல்லா நோயும் அங்க வரும். நீங்க 4 கோழி வளர்க்கும் போது இருக்கிற நோயை விட 100 கோழி ஒரே இடத்துல அதிகமா இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் அதை பண்ணை சந்திக்கும். நம்ம வந்து கறிக்காக வளர்க்க போறதில்ல, ஒரு 3 மாசம் வளர்த்துட்டு அப்படியே விட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வைக்க போறதுல. பேரண்டா வைக்கும் போது வருஷம் முழுக்க நம்ம ஒரே ஷெட்லயே தான் தங்கி இருக்கு. நம்ம எல்லா கோழிக்கணக்கா அதே ஷெட்ல இருக்க போகுது அது. நம்ம ஒரேடியா நம்ம கோழியில வெளியெடுத்து போட்டு 1 மாசம் நம்ம ஃப்ரீயா விட போறது இல்லை. ஏன்னா நம்ம பேரண்ட் அதே இடத்துல தான் வச்சாகணும்ன்றப்போ கண்டிப்பா அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நோய் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ப்ரிகாஷனா நம்மளே பண்ணிக்க வேண்டியதுதான். நிக்கோபாரியும் நோய் வந்தாலும் நம்ம காப்பாத்தி எடுக்கிற அளவுக்கு டைம் கொடுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையா? இல்ல இப்போ மேஜரா வந்து இந்த வெள்ளைக்கழிச்சல் அம்மைன்றது வந்து நம்ம வாய்ப்பே இல்லை, தடுப்பூசி போட்டுறோம், தடுப்பூசி போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். சளி வந்து வர்றதுக்கு வாய் சான்சஸ் இருக்கு, அது எல்லா கோழியும் மாதிரி தான், அது ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது நம்ம பண்ணித்தான். சரி இப்போ நீங்கள் வந்து வான்கோழி பண்ணுறீங்க, நிக்கோபாரி பண்ணுறீங்க, சிறுவடையை வச்சுருக்கீங்க, கொஞ்சமாக வாத்து வச்சுருக்கீங்க, எல்லாமே லாபமாக இருக்கிறதுனால தான் கண்டினியூஸாக பண்ணிட்டுருங்க. எது இருக்கிறதுலே லாபம் நாங்கள் வச்சுருக்கதில்ல, நீங்கள் வச்சுருக்கல, நீங்கள் பண்ணிட்டு இருக்கதில்ல எது இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு? நாங்கள் லாபமாக பார்க்கறது வந்து நிக்கோபாரி, ஏன்னா வந்து அந்த பிரீடு வந்து நிறைய பேர்கிட்ட இல்லைன்றதால நம்ம டிமாண்ட் நம்ம அதிகமாக கேட்கறது வந்து அந்த பிரீடை கேட்பாங்க. ஏன்னா சிறுவடைன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு நிறைய பண்ணைங்க இருக்குது தமிழ்நாடு வந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு 10 கோழி வச்சுக்கிறவர் கூட சின்ன இன்குபேட்டர் வச்சு சேல் பண்றாரு, குரூப்ல பாக்குறோம், என்கிட்ட 30 சிக்ஸ் இருக்கு. அது மாதிரி அது மாதிரி நிறைய பேர் வந்து சேல் பண்றாங்க. நிக்கோபாரியை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு வந்து டிமாண்ட் இருக்கிறவங்க சப்ளை இல்லைன்றதால நம்ம கிட்ட வந்து அது வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, பிளஸ் வான் கோழி. ஆனா வந்து இப்போ ப்ராஃபிட்டா பாத்தீங்கன்னா வான் கோழி தான். வான் கோழி வந்து சீசன்லேயே வந்து ஒரு வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஒர்த்தா இருக்கும். அது சேல் வந்து நல்ல சேல் அமைஞ்சு கிறிஸ்மஸ் இப்போ இந்த சீசன்லாம் நல்ல ரேட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு, அதனால வான்கோழியும் நல்ல சேல் இருக்கு. ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல எது அதிகமாக வரும் இப்போ இதை உற்பத்தி பண்ண என்ன செலவு உங்களுக்கு, எதில் செலவு அதிகமாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் காஸ்ட்ல செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வான்கோழி தான், அது மேய்ச்சலில் விட்டிங்கன்னா கம்மியாகும். செலவு கம்மியாகிறது பார்த்தீங்கன்னா சிறுவடையில் கம்மியாகும்.
இப்ப நீங்க அது சாதாரண மேய்ச்சல்லே வந்து மேக்சிமம் தீவனம் போடலன்னா கூட அந்த ரெண்டு நாளைக்கு வந்து பிரச்சனையா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மின்னு பாத்தீங்கன்னா சிறுவடை, அதிகமான மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா நிக்கோபாரி வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். எல்லாமே நல்லா கொடுத்தீங்கன்னா நல்லா அது கொடுக்கும், முட்டை நல்லா கொடுக்கும், பர்சன்டேஜ் நல்லா இருக்கும், அடை உட்கார தன்மையும் கம்மியா இருக்கும், அதையும் உட்காரும் தன்மை கம்மியா இருக்கிறதால அதனோட ப்ரொடக்ஷன் அது கொடுக்கறத பொறுத்து அதனோட அது நமக்கு திருப்பி கொடுக்கும். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இன்னும் உங்க ஃபார்ம்ல போகாத பார்ட் வந்து ப்ரூடிங், அந்த சிக்ஸ் இதெல்லாம் டைம் அதிகமாயிடுச்சு, கார் டயர் வேற மாத்தணும், அதனால இதோட நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப நன்றி. உங்க ப்ரூடிங் உங்க அந்த சிஸ்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா ஃப்ரீயா வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப டைம் உங்களுக்கும் வெளியே போகணுன்றதால நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண முடியல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு தேவையான விஷயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 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 இன்னொரு நாள் நிறைய விஷயங்களை பத்தியும் வேற ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அப்டேட் பண்றது மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ.